ஏற்கனவே நம்ம இந்த சேலம் மாவட்டத்துக்காக ஜெபிச்சு கொண்டு வருகிறோம். இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 14 சட்டமன்ற தொகுதிகள், 15 சட்டமன்ற தொகுதிகளில் 4 தொகுதிகள் நம்ம ஜெபிச்சிட்டோம். இப்போ 5வது தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி. இந்த தொகுதிக்கு தான் நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 133,756 ஆண்களும், பெண்கள் பார்த்தீங்கன்னா 121,369 பேரும், திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 261,137 பேர் மக்கள் தொகையை பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் என்ற பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் என்ன பிரச்சனைனா, பருத்தி அதிகளவு விளைந்தாலும் திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்டு கூட்டுறவு வேளாண்களுக்கு உற்பத்தி சங்கம் இயங்கி வருகிறது. கொங்கனாபுரத்தை தலைமையிடமாக கொண்ட பருத்தி உற்பத்தி சங்கத்தை இயக்க வேண்டும். என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப லாங் இருக்கிறதுனால அந்த பருத்திக்கான டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இதெல்லாம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பருத்தியோட ஒரு அட்மாஸ்பியர் ஆனது அது மாறிடுது. நம்ம என்ன காட்டிக்காக செஞ்சுட்டு போகிறோம்னா, அந்த அதே பகுதியில் எங்கே பருத்தி அதிகமாக விளையுதோ அந்த பகுதியில் வந்து அந்த கிடங்குகள் அமைக்கப்படணும். அந்த காரியத்துக்காக நம்ம செஞ்சுட்டு போகிறோம். நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக போய் நடப்பானே எடப்பாடி தொகுதிக்காக நம்ம செஞ்சுக்கிறோம். அப்பா ஆமாண்டவர், உண்மையுள்ளவராக இருக்கு, திருவையுள்ளவராக இருக்குதுப்பா. ஆண்டவரே வந்து சொல்லணும், இந்த தொகுதியில் இந்த பருத்தி கிடங்கு பிரச்சனைகள் மாறுபடி செஞ்சுக்கிறதுப்பா. ஆண்டவரே ஒரு விவசாயோட கஷ்டம், ஆண்டவரே வருகிற காலங்களில் விவசாயிகள் எப்படியோ எத்தனையோ சூழ்நிலைகளை கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறாங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் ஒரு பயிரை விளைவித்து அதை ஆண்டவரே சாப்பிடத்தக்கதாக நெல்லாய் மாற்றி, ஆண்டவரை அரிசியாக மாற்றி நம்முடைய கைகளில் கொடுக்கத்தக்கதாக வந்து எத்தனையோ கஷ்டப்படுகிறார்கள்ப்பா. இப்பொழுதும் கூட இந்த பருத்தியான வீணாகி விடாதபடிக்கு மழை காலங்களாக இருப்பதால் அது ஆண்டவரே ரொம்ப சொல்லுங்கள், இந்த பஞ்சாயம் மாறப்படியாமல் ஆண்டவரே வீணாகி விடாதபடிக்கு அதை சரியாக பதப்படுத்த, சரியாக மெயின்டைன் பண்ண ஒரு கிடங்கை ஏற்படுத்த, அது அருகிலேயே இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கிடங்கு அமைக்கப்பட கற்ற கிருபை செய்யப்பட்டு சொல்லிக்கிறேன். ஆண்டவரே எல்லா மக்களையும் மிகவும் நேசிக்கிறீங்க, எல்லாருமே அன்பாக இருக்கிறீங்க. இந்த தேவை நீங்கள் நிறைவேற்றப்படியாக சொல்லிக்கிறேன். இது நிமித்தம் அந்த பகுதியில் வாழ்கிற விவசாயிகள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள்ப்பா. அதாவது இந்த காரியம் நம்முடைய கடத்தில் கொடுக்கணும், நீங்கள் நன்மையான செய்யப்படியாக நீங்கள் சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்துக்கு சொல்லிக்கிறோம் நல்லதுக்காக நாம் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அனுதினமும் ஜெபித்து கொண்டே வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெபித்து கொண்டு வர வர அநேக பகுதிகளில் அநேக மாற்றங்கள் நடந்து கொண்டே வருகிறது. மேலும் உங்களுக்காக சில ஜபங்களுக்கு என்ன காரியங்கள்னா, உங்கள் பகுதி அதாவது நீங்கள் எடப்பாடி தொகுதியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற தொகுதியில் அங்கே இருக்கிற தலைவர்கள் நல்ல வர நம்ம தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் வருகிற தலைவர்கள் வந்து நல்ல தலைவர்களாக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும், கடவுள் பற்றி கேட்குறவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது குறை அப்படின்னு போனோம்னா நம்ம குறையை தீர்க்கிறவங்களாக இருக்கணும். இப்போது ஒரு பிரச்சனை நம்முடைய சூழ்நிலை மாறணும், அதுக்காக மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய தேவைக்காக நம்ம தலைவர்கிட்ட போய் நிற்கிறப்போ அவர் நம்முடைய பிரச்சனையை கேட்கணும். அப்படிப்பட்ட தலைவர் வரணும், அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். காட் பிளஸ் யூ.